வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அந்த படங்கள்ல என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சோழ இளவரசு ஆதித்த கரிகாலனை கொல்வோம், அவன் தம்பி அருண்மொழியை கொல்வோம், அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து கொற்ற வைக்கு படைப்போம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு எந்த படத்துக்குமே முழுசாக 3 ஷோ கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வன் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. படம் பார்க்கறதுக்கு என்னதான் சுமாராக இருந்தாலும் பொன்னியின் செல்வனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் பிளாக் பஸ்டர் ஹிட், மிகப்பெரிய கலெக்ஷன். கமலுடைய விக்ரம் படத்துடைய கலெக்ஷனையே பொன்னியின் செல்வன் இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிடும். இவ்வளோ பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்தவங்களா இல்லை பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்தவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. பொன்னியின் செல்வன் கதையை எழுதின அந்த கல்கிக்கு தான் மொத்த பெருமையும் போய் சேரும். அது மட்டும் இல்லை, தமிழ் மக்களுடைய அந்த தமிழ் பற்றும் அந்த தமிழ் வரலாறு மேலே வச்சுருந்தவங்க காதலும் தான் இந்தளவுக்கு அந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் படமாக இருக்கு. 1001 படத்தை அவ்வளோ பெரிய ஃப்ளாப் பண்ணி தோக்கடித்த பாவத்துக்காக இனி அது போன்ற பிழை ஒன்றும் செய்திட மாட்டோம்னு அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா இந்த படம் சுமாராகவே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்தை பார்த்தே தீர்வோம், ஒரு சில குறைகள் படத்தில் இருந்தாலும் விடமாட்டோம், வெற்றி படம் ஆக்குவோன்ட்டு நம்ம ஆளுங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இதை ஜெயிக்க வச்சதுனவோ உண்மை தான். அப்பேற்பட்ட பொன்னியின் செல்வன் படத்துக்கு இடையூறாக வந்த படங்கள் தான் இந்த வாரம் ரிலீஸான படங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் நாகார்ஜுன் நடித்து வந்திருக்க ரக்ஷன் த கோஸ்ட். இது ஒரு தெலுங்கு படம், தமிழில் டப்பன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்சாரான டேட் 4/10/2022, புது படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 136 மினிட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 16 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசுக்குள்ள இருக்கவங்க பேரண்ட்ஸோட இந்த படத்தை வந்து பாருங்க. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ஷைஃப் அலிகுமார், ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி ஹைதராபாத். இந்த படத்துக்கு ஒரு சென்சார் கட் கூட கிடையாது. ஆனால் படத்தில் இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸில் பார்த்தா பயங்கரமான வயலன்ஸ் இருக்குது. இந்த கோஸ்ட் படத்தை நம்ம ஊரில் பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் கூட இல்லை, அந்தளவுக்கு ஒரு மட்டமான ஓப்பனிங் தான் இந்த படத்துக்கு கிடச்சிது. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு கழுவி ஊற்றுறாங்க. நானும் இந்த படத்தை பார்த்துட்டேன், ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இந்த படத்தை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி சிரிப்பாக எடுத்து வைக்கல. அதேமாதிரி நம்ம காந்தயத்தில் சூறாமொக்க படமும் இல்லை. இந்த மாதிரி இந்த படத்தை பாராட்டவும் இல்லை, கலாய்க்கவும் இல்லை, ரெண்டு பக்கமும் வேலைக்காகாத ஒரு ரெண்டும் கெட்டான் படமாக இந்த படம் நிற்குது. நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்லேருந்து நல்ல நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் உருவி ஒன்று சேர்த்து இந்த படமாக எடுத்திருக்காங்க. கடைசியில் கமல் நடித்த விக்ரம் படத்துலேயும் இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த படத்தோட ஹீரோ பேர் விக்ரமா, அவர் அண்டர் வேர்ல்டில் எல்லோரும் கோஸ்ட்னு கூப்பிடுவாங்களாம், அதனால தான் இந்த படத்தோட டைட்டிலே கோஸ்ட் தான். ஐயோ என்னையா சொல்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி ரசித்து ரசித்து இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா வரும் பாருங்கள், மக்கள் எப்படி ரசிக்க போகிறாங்க பாருங்கன்னு படம் பார்க்குற நம்மளை நம்பி இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதனாலே இந்த டீமை நம்ம ரொம்ப திட்ட முடியல, நமக்கு தான் இந்த படம் அதர பழசாக இருக்குது. ஆனால் உண்மையிலே அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. ஆனால் ஊரே காரி துப்புற அளவுக்கு அவ்வளோ மட்டமாலாம் ஒன்று அந்த படம் இல்லை. சாதாரண மக்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க முடியாது, ஆனால் ஆக்ஷன் படம் விரும்பிகள் கண்டிப்பாக ஒரு தடவை கோஸ்ட்டை பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆனால் இன்னொரு படம் பிஸ்தா. பிஸ்தான்னு பழைய கார்த்திக் படம் நினச்சிக்காதீங்க, சொல்ல போனால் அந்த படத்தையே டிஜிட்டலைஸ் பண்ணி ரீ ரிலீஸ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் டிவியில் போட்டால் ஒரு ஓரளவுக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் இருக்க அற்புதமான படம் அது. இந்த படம் யோகி பாபு சீரீஸ்லாம் நடிச்சு வந்த ஒரு படம். இந்த படம் சென்சாரான ரேட் 20/9/2021, அதாவது போன வருஷமே இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க. பழைய படம், இந்த படத்தில் டியூரேஷன் 122 மினிட்ஸ் 0.08 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 2 நிமிஷம் 8 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒன் மேன் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மேனேஜர் ரீஜன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த வாரம் இந்த மாதிரி படங்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்க தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருவேளை ரிவ்யூனு போட்டால் கன்னட படமான கண்டா படத்துக்கு போடுறேன், ஏன்னா அந்த படம் தான் பார்க்கணும்னு தோணுது. கண்டானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டா வர சொல்லுங்க, அந்த கண்டா இல்லை, இது கன்னட கண்டா. ஊரே அந்த படத்தை பாராட்டுது, அப்படி என்னதான் அதுக்குள்ளே இருக்குன்னு கூடிய சீக்கிரம் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்து இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற இன்னொரு படம் ரீ. இந்த படம் சென்சாரான டேட் 2/8/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 109 மினிட்ஸ் 44 செகண்ட்ஸ், அதாவது 1 மணி நேரம் 49 நிமிஷம் 44 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம். இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஸ்ரீ அங்கா ப்ரொடக்ஷன் மதுரை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது பாலமுரளி ரீஜனல் எஃப்எஸ் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்தோட ட்ரெய்லர் ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமாக இருக்குது. ஷார்ட் ஃபிலிமை காசு கொடுத்து ஏமாந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். இறங்கி அடிச்சு பார்க்க தயாராகிட்டீங்க, இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது.